எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு யாழ்ப்பாணத்து ரவா இட்லி, அதுவும் ரொம்ப சாஃப்டா எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இப்ப ஒரு கப் உளுந்தெடுத்து 4 மணித்தியாலம் ஊற போட்டிருக்கேன். கூடவே 1/2 கப் எவரிசியும் சேர்த்து ஊற போட்டிருக்கேன். ரெண்டையும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரவா இட்லி சாஃப்டாக வாரதுக்காகத்தான் இந்த எவ்வரிசியை நாங்கள் சேர்த்துக்கிறோம். இந்த எவ்வரிசியை சேர்ப்பதனால்தான் இந்த ரவா இட்லி ரொம்ப சாஃப்டாக வருது. 4 மணி நேரத்துக்கு பிறகு உளுந்தையும் எவ்வரிசியையும் சேர்த்து மிக்சியில் அரைச்செடுத்துக்க போகிறோம். 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் ரவை எடுத்து 1/4 மணி நேரம் அவிய வச்சு அவித்து ஆற வைத்து எடுத்து கொள்ளுங்கள். ஆற வைத்த பின் அந்த ரவை கூட அரைச்சி வைத்த உளுந்தையும் சேர்த்து கூடவே 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீரையும் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றாக மிக்ஸ் பண்ணின பின் மூடி போட்டு 1/8 மணி நேரம் புளிக்க வைத்து கொள்ளுங்கள். 8 மணி நேரத்துக்கு பின் உங்களுக்கு தேவையான ரவா இட்லிமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சாஃப்டான ரவா இட்லியை அவித்து சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவா இட்லி அவிச்சாச்சு, பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது கூடவே சாம்பார், நல்ல மிளகாய் சேர்த்தல், சம்பல் கூடவே வடையும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரவா இட்லியை ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க.